ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது என்னென்னா, ஒரு சிம்பிளான ஆரி டிசைன் ப்ளவுஸ். அதாவது ஆரி கற்றுக்கிட்டு முதல்ல ப்ளவுஸ் போட ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிகினர்ஸுக்கு இது மாதிரியான சிம்பிளான டிசைன் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஒரு 2 ஹவர்ஸில் இந்த ப்ளவுஸையே நாங்கள் முடிச்சிருக்கிறோம். பிகினர்ஸ் ஒரு நாளில் இதை முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஓரத்தில் இது போல் நமக்கு டெய்லர்ஸ் 2 லைன் போட்டு கொடுப்பாங்க. ஃபஸ்ட் லைன் வந்து கட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த லைனை நம்ம டச் பண்ணக்கூடாது. செகண்ட் லைன் கொடுத்துருக்கிறதுல நாம் 2 வரிசை இந்த செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். இது நம்ம கட்டும்போது நல்லா டைட்டாக கட்டிடணும். இது நான் சும்மா வீடியோக்காக கட்டினதுனால இது டைட்டாக இல்லை, ஆனால் நம்ம கட்டி போடும்போது இதை நல்லா டைட்டாக இந்த ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு இந்த சங்கிலி தையல் 2 லைன் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 வரிசை சுகர் பீடு வச்சு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து நம்பர் 4 அந்த சைஸில் உள்ள கோல்டன் பீடு, அது 1 லைன் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா மறுபடியும் சுகர் பீடு போட்டு இந்த வரிசையை கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இதில் இந்த கோதுமை பீடு அப்படின்னு சொல்லுவோம், கோதுமை மாதிரியாகவே ஷேப்பில் இருக்கிறதுனால இதை வந்து நாம் கோதுமை பீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் கோதுமை பீடு, இது வந்து ரைஸ் பீடு. நான் சொல்லும்போது கூட இங்கே கோதுமை பீடுன்னு சொல்லியிருக்கிறேன். இது கோதுமை பீடும் வச்சுக்கலாம், ரைஸ் பீடும் வச்சுக்கலாம். எந்தாவது ஒரு பீடை இதில் வச்சு நம்ம தச்சுக்கலாம். இந்த டிசைனை ஆரி கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் போடணும்னு இல்லை, ஆரி தெரியல அப்படின்னாலும் கூட இதே டிசைனை நம்ம சாதாரண தக்கிற கை ஊசியில் செய்கிறது கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த சங்கிலி தையல் மட்டும் நம்ம, அதுவும் நம்ம ஆர்டினரி ஊசியிலேயே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு நூலில் இந்த சுகர் பீடை லாங்காக கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு இந்த கோட்டு மேலேயே வந்து அதை அப்படியே நம்ம படிகிற மாதிரி கம் போட்டு ஒட்டிட்டு, இது போலயே அடுத்த இந்த பீடையும் அதே போல் கோர்த்து, நம்ம எத்தனை வரிசை வச்சாலும் அதை வந்து இதே போல் த்ரெட்டில் கோர்த்து கம் போட்டு ஒட்டிடணும். நல்லா ஒட்டி காஞ்ச பிறகு அதில் வந்து 2 பீடு அல்லது 3 பீடுக்கு இடையில இப்படி நம்ம ஒரு கட்டுத்தையல் போட்டுக்கணும். அப்படி போட்டோம்னா இது வந்து நல்லா ஆரி ஊசியில் போட்ட மாதிரியாகவே டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பீடு ஒர்க்குமே நம்ம வந்து நார்மலான ஊசியிலையே போடலாம். இங்கே ஒரே ஒரு சுகர் பீடு வச்சுட்டு, இப்படி 3 ரைஸ் பீடோ அல்லது கோதுமை பீடோ வச்சுட்டு, நுனியில் ஒரு சுகர் பீடு வச்சு சாதாரண ஊசியிலேயே நம்ம இதை தச்சு முடிச்சிடலாம். இதுக்காக நம்ம ஆரி கற்றுக்கிட்டு தான் இதை போடணும் அப்படின்னு இல்லை, 2 ஊசியிலையுமே நாம் இதை போடலாம். ஆரியில் போட்டோம்னா என்ன, கொஞ்சம் இன்னும் டைட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு எப்படி ஆட்டினா கூட ஆடாது, நல்லா கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். இப்போ நான் 2 ஹவர்ஸில் போட்டுடலான்னு சொன்னேன் இல்லையா, சாதாரண ஊசியில் போட்டோம்னா இது 1 நாள் எடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஆரி நீடலில் போடுறோம். அது போட தெரியலைன்னா நம்ம சாதாரண ஊசியிலையே போட்டுக்கலாம். இதே டிசைனை தான் நான் இந்த ப்ளவுஸுடைய முன் கழுத்துலையும் வச்சு தைச்சிருக்கிறேன். இதே டிசைன் தான் பிறகு கையிலையும் நம்ம ஃபாலோ பண்ணி தைச்சிருக்கிறோம். அதில் எப்படி பார்டர் போட்டிருக்கிறோமோ அதே போல தான் கையில் பார்டரு இப்படி போட்டுட்டு, நடுவில் நம்ம பாடியில் தைச்சிருக்கிற மாதிரி அதே பீடு வச்சு தான் தச்சிருக்கிறேன். பிகினர்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.